வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிவிஎஸ் ரைடர் விசஸ் எக்ஸ்ட்ரீம் 125R வந்து கம்பேரிஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் அண்ட் கிராஃபிக்ஸ் சைடே போயிடலாம். டிவிஎஸ் ரைடரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூட்டர் ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இந்த வண்டியை ஒரு பம்பிள் பீ லுக்கில் இருக்கும், அதாவது அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில், அதுவும் அந்த எல்லோ கலர் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வர ஒரு பம்பிள் பீ லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை இன்னமுமே கன்டினியூ பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த மார்வல் எடிஷன்லாம் கொண்டு வந்தாங்க, ஒரு அயன்மேன் வேரியண்ட்டு, அதுக்கப்புறம் பிளாக் பேந்தர் வேரியண்ட்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த கிராஃபிக் டிசைன்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் டிவிஎஸ் ரைடரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த சைட் பேனல்ஸு, எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன்ஸு, அப்புறம் இந்த எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் ரைடரில் இருக்காது. இதுவே நம்ம இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் 125R பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஷார்ப் எட்ஜஸ்ஸு, குட்டி குட்டி கட்ஸு, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை செம்ம சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலராக யங்ஸ்டர்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யமஹா எம்டிலாம் வந்து எந்த மாதிரி ஒரு லுக்கில், நான் யமஹா எம்டியோட கம்பேர் பண்ணல, யமஹா எம்டியெல்லாம் பார்த்தா நமக்கு எப்படி தோணும் அந்த மாதிரியான ஒரு லுக்கில் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் 125R கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு வந்து டிசைன் அண்ட் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் 125R பார்க்கும்போது எனக்கு ஒரு வண்டி ஞாபகத்தில் வருது. அந்த வண்டியை வந்து கவாசக்கியிலேருந்து உள்ள ஒரு வண்டி, அந்த வண்டியை நான் காட்டுறேன். அதே மாதிரி இதில் டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஹெட்லாம்புக்கும் மேலே கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூனிக்கான லுக்கில் இருக்குது. அதே மாதிரி அந்த ஹெட்லாம்ப் போர்ஷனுமே பார்த்தீங்கனாலும் எல்இடியில் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு வேலை வந்து ஹீரோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிவிஎஸ் ரைடரை பார்க்கும்போது அந்த ஹெட்லாம்ப் போர்ஷனில் அந்த ஒயிட் கலர் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனாலும் ஒரு சில பேருக்கு இந்த டிவிஎஸ் ரைடர் அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துலேயுமே வந்து இதில் ஒரு சேமான மார்க் தான் நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி வண்டியோட டைல் லாம்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பார்த்தீங்கன்னா டேன் இண்டிகேட்டர்ஸும் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிவிஎஸ் ரைடரில் வந்து இந்த விஷயம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். டிவிஎஸ் ரைடரை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் ஹேண்டிலிங் உள்ள ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். நல்ல சிட்டி கம்ப்யூட்டருக்கு சூப்பரான ஒரு வண்டி, எல்லா இடத்துலையும் ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம். கம்ஃபர்டபுளும் இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சஸ்பென்ஷன் செட்டப் வந்து சூப்பராகவே இருக்கும் டிவிஎஸ் ரைடரை பொறுத்த வரைக்கும். பிரேக்கிங் வந்து அபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரீம் 125R பார்த்தீங்க அப்படின்னா ஓகேஷான ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் யாருமே டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பார்க்கல. இந்த ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட்லேருந்து வந்த ஒரு தகவலை வச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் ஓகே, கிட்டத்தட்ட வந்து டிவிஎஸ் ரைடருக்கு காம்படிட்டிவ் கொடுக்குற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டிவிஎஸ் ரைடர் பார்த்தீங்க அப்படின்னா 3-valve இன்ஜினாக இருக்குது. இதனால பவர் ப்ரொடியூஸ் வந்து இதில் சீக்கிரமாகவே நடக்கும். ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஸ்லைட் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைடரோட சீட்டிங் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பிட்டட் சீட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை ஆப்ஷனில் சிங்கிள் பீஸ் சீட்டாகவும் வாங்கிக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரீம் 125R ஸ்பிட்டட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டிங்கை பார்க்கும்போது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் 125R பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்போர்ட்டியஸ்டான லுக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசைன் பண்ண மாதிரியான ஒரு வண்டி மாதிரி தெரியுது. ஆனால் டிவிஎஸ் ரைடரில் கம்யூட்டருக்கும் ஏற்ற மாதிரியான இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. சீட்டிங் ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் 125R 794mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. இதுவே ரைடரில் 780mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஒரு 14mm வந்து எக்ஸ்ட்ரீம் 125R வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துலேயுமே 180mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது போதுமான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துலேயுமே 10 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிட்டி கமிட்டர் வண்டி அப்படிங்கிறதுனால இந்த 10 லிட்டர் வந்து போதுமானது அப்படின்னு சொல்லலாம். கர்ப் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் 125R வந்து 136 kg இருக்கு. ஆனால் டிவிஎஸ் ரைடர் பார்த்தீங்க அப்படின்னா 123 kg தான் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் 125R டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 90x90 70 inch வீல் வந்து ஃப்ரண்ட்லையும், ரியரில் பார்த்தோம் அப்படின்னா 120x80 70 inch வீலும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ரைடரில் பார்த்தோம் அப்படின்னா 80x100 70 inch வீல் கொடுத்துருக்காங்க. ரியரில் 100x90 70 inch வீல் கொடுத்துருக்காங்க. அடுத்த பிரேக்கிங்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்ஸை வந்து ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஒன்று ஏபிஎஸ் வாங்கிக்கலாம், இல்லைனா வித்தவுட் ஏபிஎஸ்ஸில் வாங்கிக்கலாம்.
ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏபிஎஸ் இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா அந்த டிஸ்க் சைஸ் வந்து 240 mm, வித் ஏபிஎஸோட வாங்கினீங்க அப்படின்னா 270 mm. ஆனால் இயரில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ரைடரில் பார்த்தோம் அப்படின்னா ஏபிஎஸ்லாம் கிடையாது, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 240 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி தான், ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் மோனோஷாக் சப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா XT125R 124.7 cc க்கான ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 11.4 பிரேக் ஹார்ஸ் பவரை 8250 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். டார்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 10.5 Nm டார்க்கை 6000 rpm ப்ரொடியூஸ் பண்ணோம். 5-speed கியர் பாக்ஸோட இந்த வண்டி வந்துருது. அடுத்ததா டிவிஎஸோட ரைடர் 125 பார்த்தீங்க அப்படின்னா 124.8 cc க்கான ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக 11.22 bhp பவரை 7500 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமை விட ஒரு 0.8 கிட்ட அதிகம் அப்படின்னு சொல்லலாம். 11.2 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது 6000 rpm. இதுலேயும் 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்சோல்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிவிஎஸ் ரைடர் வந்து டாமினேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு 5-inch டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்குறாங்க, அது வந்து டாப் பென்னில். இதில் வந்து ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு 99 கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் XT125R வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் தான், ஆனால் இந்த கால் அலர்ட், எஸ்எம்எஸ் அலர்ட் இந்த மாதிரி விஷயம் தான் வந்து கிடைக்குது. பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த 125 cc தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் கிடைக்குது. உங்களுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா XT125R வந்து ரைடிங் மோட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இந்த டிவிஎஸ் ரைடரில் வந்து ரைடிங் மோட் இருக்குது, ஈகோ அண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மாறும். டிவிஎஸ் ரைடரோட ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா 80-90 வந்து தாராளமாக வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீடில் இருக்குது. இதே லெவல் ஆஃப் ஸ்பீடை வந்து XT125R வந்து கொடுக்குமா அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா XT125R வந்து ஹீரோ எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 66 kmpl அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு 10 km மைனஸ் பண்ணாலும் 55 km வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து அது மாறும். ரைடரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு 50-60 வந்து மைலேஜ் தாராளமாக கிடைக்கும். ரெண்டுமே வந்து ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. XT125Rஓட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 95,000 99,500 வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ரைடர் பார்த்தோம் அப்படின்னா 95,219 1,02,770 வரைக்கும் எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.